எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ஒரு டீமை சேர்த்து இருக்கிறேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? மறுபடியும் ஒரு மலரும் நினைவுகள் வீடியோங்க. இது வந்துங்க தென்னை ஓலைங்க. இதில் வந்து வாட்ச் செய்ய போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து எத்தனையோ டெக்னாலஜியில் வந்து வாட்ச் கட்டியிருப்போங்க, ஆனால் தென்னோலை வாட்ச் அரைச்சி கட்டியிருக்கோங்களா? கட்ட மாட்டோம். நம்ம சின்ன வயசில் இதுதானுங்க நம்மளுக்கு வாட்ச்சு. இது வந்து தென்னோலையில் வந்து வாட்ச்சு, மோதிரம், பாம்பு, அப்புறம் ராக்கெட்டு இதெல்லாம் விட போகிறோங்க. யாராருக்கு வாட்ச் செய்ய தெரியும்? எனக்கு தெரியாது. மோதிரம் எனக்கு தெரியும். பாம்பு எனக்கு தெரியும். பாம்பு தெரியுமா? ராக்கெட் தெரியும். உனக்கு ஒன்றும் தெரியாத அதெல்லாம் தெரியும். பண்ணையில் அவனுக்கு தெரிஞ்சுக்கோனுங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்து தென்னை மரம் வந்து சின்ன கண் இங்கே இருக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு ஓலை பிச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஓலை பிச்சாச்சுங்க. இப்போ நம்ம டீம் வந்து இப்போ வாட்ச் மோதிரம்லாம் செய்ய போகிறோம். போகலாங்களா? போகலாம். இந்த வாட்ச் அவள் டைமெல்லாம் பார்க்க முடியாதுங்க, ஆனால் லுக்குக்கு கட்டிக்கலாம். இந்த டைம் பார்க்காத குழந்தைகள் இருக்குதுல்ல, அது கட்டி விட்டால் அது ரொம்ப சந்தோஷப்படும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்க. வாட்ச்சு இப்போ வந்துங்க இந்த ஓலை ரெண்டே கிழிச்சு இப்படி பண்ணோம்னாவே அப்படியே வந்துடுங்க. ஓலை மட்டும் தனியாக வந்துடுச்சா? இப்படி வந்து தனியாக பிச்சுக்கணுங்க. ஒரு இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தினோம்னா மடங்கிடுங்க. இது வந்து இப்படி கிழிச்சுக்கலாம். இப்போ வந்து மேலே வாட்ச்க்கு நம்பர் செய்ய போகிறோம். ஆமாம், டயல். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே மடிச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி மடிச்சு போணுங்க. மறுபடியும் இப்படி கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆயிரும். இப்போ இதுதானுங்க வாட்சோட டயலுங்க. நம்ம நம்பரெல்லாம் பார்ப்போம்லங்க. அதுங்க நம்ம மேலே கட்டுற டயல் வந்து கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம செயின் அளவு வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து விஸ்வா கை அளவுக்கு எடுத்துக்கிறேன். விஸ்வா கை கொடுத்து விஸ்வா. இப்போ இப்படி சுற்றி பார்க்கணுங்களா? டைட் லூஸ் வேணும்ல, அதுக்கு கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாங்க. அதையும் இதே மாதிரி தானுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ செயினும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு. டயலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வாட்ச் ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து இப்படி வச்சுக்கோணுங்க. மேலே இப்படி வச்சு இது வந்து இப்படி மடக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு இது இப்படி மடக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று மடக்கிட்டு அதே மாதிரி இதையும் ஆப்போசிட்டில் இருக்கிறத மடக்கணுங்க. மடக்கிட்டோமா இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, அதையுமே இந்த அளவுக்கு கரெக்டாக மடக்கிடணுங்க. எச்சு கம்மி இல்லாமல் வேறு இந்த அளவுக்கு மடக்கணுங்க. மடக்கிட்டோமா இது என்ன பண்ணோன்னா இந்த மீதி இருக்குதில் அந்த செயினை இதுக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் வாட்ச். பார்த்தீங்கன்னா வாட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி கட்டுறேன்னா மடியும் இதை மடக்கிங்க. இது உள்ள விட்டு கை கலவை விட்டு மீதிக்கிறது வந்து நம்ம பெல்ட்டெல்லாம் மடிச்சுடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டைலிஷாக மடிச்சு விட்டுக்கலாம். இது வந்து இந்த நம்ம டைம் த்ரூ இல்லை அந்த பின்னு அது மாதிரி வந்து சூப்பராக ஓலை வாட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓடாத வாட்ச். இப்போ விஸ்வானுக்கு ஃபஸ்ட்டு வாட்ச். இப்படி இழுத்து நம்ம டைட்டாக வேணால் டைட்டாக டைட்டாக இருக்குதா போதுமா? டைட் லூஸ் வச்சுக்கலாங்க. மீதிக்கிறது வந்து இப்படி மடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சொருகிட்டோம்னா வாட்ச் ரெடி. இப்போ வந்து சூப்பராக வாட்ச் செஞ்சாச்சுங்க. அடுத்து வந்து மோதிரம் செய்ய போகிறோம். மோதிரம் இதே மாதிரி தாங்க. இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலைக்கு மோதிரம் எவ்வளோ ஸ்லோவாக செஞ்சிடலாம். இப்போ வந்து பெருசாக கட் பண்ணால் அதுலேயே சின்னதாக கட் பண்ணால் மோதிரம் ரெடி. சரி, கையளவு கூட வாட்ச் செய்கிற மாதிரியே மேலே மோதிரம் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்ச் பழகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இப்போ ஹரிக்கு அரைப்போம். மோதிரம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஏறி நீங்களும் யாராச்சும் வர பொங்கலுக்கெல்லாம் தலை தீபாவளி தலை பொங்கலுக்கெல்லாம் போடுறேன் இந்த மாதிரி மோதிரம் போட்டிருக்கு. ரெண்டு ஓலை இருந்தால் வேலை முடிஞ்சிரு. நம்ம எத்தனை சுற்று வேணாலும் சுற்றிக்கலாங்க மோதிரம். இது வந்து இப்படி மடக்குனவையே ரெண்டு பக்கம் மடங்கு இருங்க. ஹரிக்கு வந்து தீபாவளி முடிஞ்சு மோதிரம் போட்டாச்சு. அரே மோதிரம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ பாபா. அப்படி பண்ணக்கூடாது பாம்பு. எனக்கும் வாட்சும் மோதிரம் எங்கள் வீட்டுக்கார் செஞ்சு கொடுத்தாருங்க. ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருக்காரு. இது நான் வரைக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்ததே இல்லை. ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணால் ஏங்க எனக்கு ஏதாச்சும் வாங்கினேன். எனக்கு எனக்கு அப்படிதான் தெரியும். நீ உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோன்னு தான் சொல்லுவார். இன்னைக்கு வந்து பெரிய கிஃப்டை கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள்லாம் வாட்சும் மோதிரமெல்லாம் போட்டால் பாருங்கள்.
டைம் என்னச்சு 6:30 ஹாவி த டைம் என்னச்சு எனக்கு 10:10 ல நின்னுச்சுங்க சரண ஓட டைம் என்னச்சு 5:30 நூறுடா 7:30 நாளைக்கு டைம் காட்டுது வாட்ச் இல்ல ஆமா சரி நிறைய பேருக்கு ஞாபகம் வரணும் நினைக்கிறேங்க அவங்க சின்ன வயசுல யாராரும் வாட்ச் மோதிரம் எல்லாம் செஞ்சீங்களே இப்ப வாட்ச் மோதிரம் எல்லாம் செஞ்சு நாங்க கட்டியாச்சு அடுத்து பாம்பு செய்ய போறோம் இப்போ வந்து குச்சி தனியா ஓலை தனியா பிரிச்சுக்கலாங்க இந்த மாதிரி குச்சியும் ஓலையும் அப்படியே வச்சுக்கோணுங்க கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஓலை விட்டுருவோணும் இனி பாம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோணுங்க இப்போ ஒன்றுன்னா இப்படி மடக்கிட்டு வரணுங்க இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு இப்படி போட்டுக்கணுங்க இப்படி போட்டுமா ஃபஸ்ட்டு இப்படி போட்டு இப்படி மடக்கிட்டே வரணும் ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணிட்டு வந்தால் பாம்பு ரெடி அவ்வளோதான் பாம்பு பெரிய ஓலை வேண்டாம் குச்சி பிக்க மாட்டேன் நம்ம தாங்க ஓலையிலேயே பாம்பு செஞ்சுவோங்க அவ்வளோதான் பாம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே கொஞ்சம் விட்டுருவோணும் ஓலையை ஓலை விட்டு இந்த நேரம் இப்படி முடிச்சு போட்டுருவோணும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள விட்டு முடிச்சு போட்டோம்னா இந்த கீழே தொங்கும்ல வாழல நாக்கு இப்போ என்னோட பாம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குச்சி வந்து இப்படி பாதி நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு மீதி கட் பண்ணிடலாங்க எதுக்கு இப்படி செய்யறனா இப்படி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு விளையாடும்ல சண்டையெல்லாம் போட்டுக்கும்ல ஏன் பாம்பு பாம்புன்னு அதுக்காக இந்த குச்சி வச்சுக்கிறது குச்சி முடிச்சோம்னா இப்படி ஆட்டணும்னா தெரிஞ்சு வச்சு என்னோட பாம்பு பார்க்க உண்மையான பாம்பு வர மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்துங்க வாட்சு மோதிரம் பாம்பெல்லாம் செஞ்சாச்சுங்க அடுத்து வந்து ராக்கெட் செஞ்சு ராக்கெட் விட்டுடலாங்க எனக்கு தெரியாது நீங்கள் செஞ்சுறீங்களா மாமா சரவணா நீயே ராக்கெட் விடுவியல ஆ இப்போ சரவணனும் அவரும் விடுவார் இப்போ ராக்கெட் நான் செய்ய போடணுங்க இந்த ஓலையுமே குச்சியும் தனியாக எடுத்துக்கணும் இந்த குச்சி இந்த மெல்லிசக்கரை குச்சி கீழே விட்டுறணும் இந்த மெல்லிசா குச்சி இருக்குல்ல அது கீழே விட்டுறணும் இந்த கிட்டியாக இருக்கும்ல அது வந்து அதை வந்து மேலே எடுத்துக்கணும் அப்போ என்ன அந்த குச்சி வந்து ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இப்படி உடச்சிக்கணும் சரியா இப்படி உடச்சி இந்த ஓலையில் விட்டுக்கணும் இந்த அகலமாக்கிறதுக்கு பேலை வச்சுக்கணுங்க இந்த இதே சிறுசாக்கிறத இப்படி வச்சுக்கணும் இப்படி உள்ள விட்டு உள்ள விட்டு சுற்றிட்டே வரணும் இப்படியே இந்த மாதிரி இப்படி கேப் விட்டு இப்படி சுற்றிட்டே வரணும் கொஞ்சம் கேப் விட்டு ஆமாம் இப்படி இந்த வி ஷேப்பில் ஒரு சும்மா ஒரு இந்த வி ஷேப்பில் சுற்றிட்டே வரணும் சுற்றிட்டே மேலே சுற்றிட்டே வரணும் இப்படி இதுலேருந்து மேலே கீழேருந்து மேலே சுற்றிட்டே வரணும் நல்லா சுற்றி மேலே சுற்றி வரணும் டைட்டாக மிக்ஸ் மேலே மேலே சுற்றிக்கணும் சுற்றி போட்டு கொண்டு பிடிச்சி இன்னும் இந்த ஒரு இது இந்த மாதிரி ஷார்ப் ஒரு பொருள் எடுத்து வீட்டில் குத்திக்கணும் குத்தி குத்திச்சுங்களா இப்போ முள்ளை குத்தியாச்சு முள்ளை குத்துனதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ஹோல்ஸில் வந்து மண் போட்டுக்கணும் மண்ணை போட்டு இப்போ அது வந்து வீசணும் மண் 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 போட்டு வீசணும்னா ரொம்ப ஹைட்டுக்கு மேலே போகுது நான் வீசி காட்டணும் பாருங்கள் இதுக்கு வந்து மண் போட்டுக்கணுங்க மண் போட்டுமா மண் ஃபுல்லாக போட்டுக்கணும் இதான் திரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் போட்டாச்சுங்களா மண் போட்டாச்சு இப்போ இப்படி இப்படி ஆட்டி மேலே விடுறோம் பாருங்க ஐயோ எங்கே மாமா அங்கே ஆட்டு எங்கே விழுந்தனே தெரியல மாமா இப்படி ஆட்டிங்க அப்படி மேலே போட்டோம்னா நம்ம எழுத்து விஷயம் மேலே போக நம்ம எதை விட்டு காட்டுறங்க அப்படி எங்கே வருங்க எப்படி இதில் வந்து ஓலையில் வந்து இன்னொரு முறை ராக்கெட் விடலாங்க எப்படின்னா இந்த ஓலை எடுத்து ஒரு சைடு வந்து பிச்சிடணும் இன்னொரு சைடு ஓலையில் வந்து லைட்டாக கிழிச்சு விட்டுக்கணும் இப்படி கிழிச்சு விட்டுனோம்னா இப்போ கை இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி கை இப்படி பிடிச்சிக்கணும் தெரியுதா கை இப்படி பிடிச்சி பேம இழக்கணும் ஐயோ ஐயோ அங்கே மாட்டிடுச்சு மாட்டிடுச்சு இது இது ஒரு வகையான ராக்கெட் விடுறதுங்க இதெல்லாம் வந்து சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகள் இதெல்லாம் வாட்ச் இல்லாத வாட்ச் கட்டி விளையாடுறது ஆனால் இந்த வாட்சுக்கு உண்டான சந்தோஷம் எப்பவுமே கிடைக்காதுங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சு மோதிரம் பாம்பு ராக்கெட்டு எல்லாம் விட்டேங்க மறுபடியும்னு ஒரு பழைய நினைவுக்கு போயிட்டேங்க நீங்களும் இந்த மாதிரி விளையாண்டுருந்தா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மலரும் நினைவுகள் இருக்குது இந்த வீடியோ இது நல்லா இருந்தது தம்பி விளையாண்டது தொடர்ந்து